இந்த ஏழ்ரை இழுப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் குறிப்பாக ரஷ்யாட்ட போய் நேரடியாக ஏழ்ரை இழுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு, எந்த அரசியல்வாதிலாம் வேண்டாம் நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க. நம்ம பார்த்தோம் டிசம்பர் 22ஆம் தேதி ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நபர் உயிரிழக்கிறார், ஒடிசாவில் வச்சு நடக்குது. அதே நேரத்தில் மறுபடியும் டிசம்பர் 25ஆம் தேதி இன்னொரு நபர், அவர் ஒரு லாவ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, அவரும் என்ன செய்கிறாரு, அதே ஹோட்டல்லேருந்து கீழே விழுந்து 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறார். இது இரண்டுமே தற்கொலையாகத்தான் இருக்கும், இதுக்கு பின்னாடி எந்த விதமான ஒரு கிரைமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் இந்த இரண்டு வழக்குகளையுமே முடித்து வைக்கிறார்கள். அப்படி முடித்து வைக்கக்கூடிய இந்த இரண்டு நபர்களுமே கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அரசியல்வாதி முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாமே, அவர் ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட்டை போடுறார், என்னப்பா திடீர்னு பார்த்தா இரண்டு கிறிஸ்டியன்ஸை நீங்கள் எரிச்சிருக்கீங்க, அப்படின்னா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின் மாதிரி. இது இரண்டு நாட்டு பிரச்சனை, அதாவது இந்தியாவில் வந்து ரஷ்யாவை சார்ந்தவர்கள் இறந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு நாடுகள் இதில் பாதிப்படையும். அப்படின் கூட தெரியாத ஒரு நபர் ஒரு அரசியல்வாதியாக இருந்து இந்த கேள்வியை கேட்டுட்டார். இந்த கேள்விக்கு யார் பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இந்தியர்கள் யார் பதில் சொன்னாலும் முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்தியர்கள் பதில் சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் கவனிக்கலை. ஆனால் இன்னொரு நபர் பதில் கொடுத்தார். அவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய ரஷ்ய தூதரக அதிகாரி. அவர் என்ன கொடுத்துருக்கார் அப்படின்னா, இங்கே நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனெல்லாம் சரியாக செஞ்சிட்டோம்ப்பா, வேறு பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது, அது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் சொல்லிட்டாங்க, இந்தியாவினுடைய காவல்துறை அதிகாரிகளும் சொல்லிட்டாங்க, ஆனால் சில அறிவு ஜீவிகள் அவங்க தான் பெரிய இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி சில பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ரஷ்யாவில் இறந்த கிறிஸ்டினாக இருந்தாலும் அவர்களை எரியூட்டுவது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம்தான், அது தெரியாத சில அறிவு ஜீவிகள் இப்படிலாம் கதைப்பது அப்படிங்கிறது இல்லை, இப்படிலாம் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, சிரிப்பு சிரிப்பாக வருதுரா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இதை பார்க்கக்கூடிய நமக்கு எப்படி இருக்குன்னா, ஏண்டா இப்படி, உங்களுக்கு இங்கே தானே தேவை, உலக அரசியல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுடைய இந்த ஒரு செயல்பாடு. எப்படியாவது இந்தியாவினுடைய பெயரை உலக அரங்கில் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது மாதிரியே கங்கணம் கட்டிட்டு சில அரசியல்வாதிகள் இப்படி தான், எதையாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா அதை வச்சு இந்தியாவை அசிங்கப்படுத்திட முடியாதா, இல்லை இந்தியா சரியாக செய்யலைன்னு சொல்லிட முடியாதா, ஆல்ரெடி இதை பல நாடுகள் செஞ்சிட்ருக்காங்க, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே இப்படிலாம் பேசுனீங்கன்னா என்னப்பா செய்கிறது, உங்களெல்லாம் எந்த கேட்டகரியில் சேர்க்கறது அப்படிங்கிறதுலாம் தெரியலை. இதே மாதிரி இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? 2023 ஒரு பிக் இயர் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வரலாறு காணாத அளவுக்கு ரஷ்யாவினுடைய எதிர்ப்புகள் இருந்தாலும் சீனாவும் ரஷ்யாவும் நண்பர்கள் தான், இனி வரலாற்றில் இப்படி ஒரு நட்பை நீங்கள் பார்த்துருக்கே முடியாது, அந்தளவுக்கு நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே அதுவுமா அவங்க பேசிக்கிட்டாங்க, யார், ரஷ்யாவினுடைய அதிபரும் சீனாவினுடைய அதிபரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக பேசும்போது 2023 நம்ம என்னென்ன செய்யணும்ப்பா, அதை செஞ்சிடலாமா இதை செஞ்சிடலாமான்னு பேசிகிட்டு இருக்கும்போது உக்ரைன் விஷயத்தில் ரஷ்யா பேச்சுவார்த்தை வராங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. உக்ரைனுக்கு சாதகமாக தான் நாங்கள் நிற்போம், சீனா சொல்கிறாங்க உக்ரைனுக்கு சாதகமாக தான் நிற்போம், உக்ரைனுக்கு எதிராலாம் நிற்க மாட்டோம், ஆனால் பேச்சுவார்த்தை வழியாக முடித்து கொள்ளுங்கள்ப்பா அப்படின்னு சொல்லி சீனா இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் 2023 ரஷ்யாவுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. துணிவு ட்ரெய்லர் வந்தாலும் சரி, வாரிசு ட்ரெய்லர் வந்தாலும் சரி, எங்களுடைய ஜி ஜின்பிங் அவர்கள் நேராக ரஷ்யாவுக்கு வந்துருவார்ப்பா அப்படிங்கிற இந்த அறிவிப்பு தான் ரொம்ப டாப்பாக ஜியோ பொலிட்டிக்ஸில் பேசப்படுது. அதுக்கு காரணம் இருக்குது, ஒருவேளை சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் அப்படியே கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிட்டாங்கன்னா, ஆல்ரெடி இரண்டு நாடுகளுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் அமெரிக்கா போன்றவங்க எல்லாருமே கண்ணும் கருத்துமாக பல விஷயங்கள் பார்த்துட்ருக்காங்க, எப்பண்டா பொருளாதார தடை போடலாம், எப்பண்டா இந்த இரண்டு நாட்டையும் அப்படியே பழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது கூடவே இந்தியாவும் ஒட்டிகிட்டு இருக்கு, ஏன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்காங்க பார்த்தீங்களா. இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் இங்கே வந்தாங்க அப்படின்னா இது பெரிய ஒரு பேசு பொருளாக மாறும். சீனா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சுருவாங்க, ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கும் அதற்கான பல வழிமுறைகளில் எல்லாருமே ஈடுபட்டுருக்காங்க, குறிப்பாக உக்ரைன் போன்ற நாடுகள் ஈடுபட்டு வருகிறது. உக்ரைனுடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ், அதாவது உளவு பிரிவாக இருக்கட்டும் இல்லை தனிப்படையாக இருக்கட்டும், ரஷ்யா செய்த வார் கிரைம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இப்போதும் என்ன செஞ்சிட்ருக்கோம், ஒவ்வொன்றா இவாலுவேட் பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொன்றா நாங்கள் லாக் பண்ணிகிட்ருக்கோம், லாக் பண்ணிட்டுனா குறிப்பெடுத்து வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியுது, ஓகே வார் கிரைம் அப்படிங்கிறத வச்சு ரஷ்யாவை பிளாக் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இதே வார் கிரைமை உக்ரைன் செய்யவில்லையா அப்படிங்கிற கேள்விக்கு தவறு, அவங்களும் செஞ்சுருக்காங்க. ரஷ்யா உக்ரைனை ஒரு பக்கத்தை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, அப்படி ஆக்குப்பை பண்ண இடத்துல உக்ரைன் என்ன செய்கிறாங்கன்னா
அவங்க நாட்டு இராணுவத்தை அனுப்பி அவங்க நாட்டு மக்களையே கொள்கிறாங்க. இதுவும் வார் கிரைம் தான் ராசாக்களா? ஸோ இரண்டு பக்கமே வார் கிரைம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா, இப்போ யார் உக்ரைனுக்கு உதவ போகிறாங்க? யூகே ஒரு 2.7 பில்லியன் சொல்லியிருக்காங்க, ஐஎம்எஃப் 2023 பக்கா பிளான் போட்டு வச்சிருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு 19 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா எடுத்து பார்த்தா ஒரு 40-45 பில்லியன் கிட்ட நாங்கள் உங்களுக்கு தாரம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படின்னு சொல்கிற பல உதவிகள் வருகிறது அப்படின்னு சொல்லி 2023 எகெயின் இந்த உக்ரைனுக்கு பல ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாக நாடுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நம்பிக்கை ரஷ்யாவை எதிர்க்க நல்லா இருக்குமே தவிர, ஆனால் ரஷ்யாவிடமிருந்து அதை அடியாக வாங்கும்போது அந்த நம்பிக்கையில் சின்ன ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரிசர்ஷன், அது மாதிரி இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் ஐரோப்பிய ஒன்றியத்தை மிகப்பெரிய அளவு பாடுபடுத்திட்டு இருக்கும்போது 2023 இதெல்லாம் நான் உனக்கு தாரேன்னு சொன்ன நம்பிக்கை தவிடுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ பல நாடுகளால் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போனது என்றால், நட்டுநடு ஆற்றுக்குள்ளே தனியாளாக உக்ரைன் அப்படியே இருப்பாங்க, ஒரு தீவு மாதிரி, எந்த நாடுமே எட்டி பார்க்காது. ஏன்னா இந்த இடத்த நல்லா கவனிச்சுக்கோங்க, ஈரான் மற்றும் ரஷ்யாவை எடுத்து பார்த்துட்டோம்னா பொருளாதார தடையிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கான ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்குது, நட்பு நாடுகள் இருக்குது. ஆனால் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் அவங்க கடன் வாங்கிட்டாங்க. போலந்துட்ட கடன் வாங்கிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற பெலரஸில் ஒரு ஏவுகணையை தூக்கி போட்டுட்டாங்க. பரவாயில்ல, பெலரஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைப்பா அது ஆக்சிடென்ட் தான், நாங்கள் அதை பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பெலரஸுக்குள்ளே S-300 ஒரு மிசைல் வந்து விழுந்து கிடக்கு, அதை நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஓகே, இது வந்து பெருசாக பேச வேண்டாம். பட் உக்ரைனை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், மோல்டோவா எடுத்து பார்த்தா அது கடன் வாங்கிட்டு தான் இப்போ எலக்ட்ரிசிட்டியெல்லாம் அவங்க நாட்டுக்கு தேவையான அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா மோல்டோவாவுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்த நாடு உக்ரைன். ஆனால் உக்ரைனுக்கே இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லை. கீவ் எடுத்து பார்த்தீங்கன்னா 50% மக்களுக்கு இல்லை, லீவ் அப்படிங்கிற இடத்த எடுத்து பார்த்தா 90% மக்களுக்கு கரண்ட் அப்படிங்கிறது இல்லை, எமர்ஜென்சி பவர் ஷெட் அப்படிங்கிறது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இது எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் யாரும் யாருக்கு உதவ மாட்டாங்க? உக்ரைனுக்கு உதவ மாட்டாங்க. உக்ரைனுக்கு உதவுற அளவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட போதுமான பண வசதியும் இருக்காது. அடுத்ததாக புது புது மிசைல்ஸ், புது டெக்னாலஜி எல்லாத்தையுமே ரஷ்யா உருவாக்கிட்டு இருக்கும்போது அதுவும் சில நாடுகளுக்கு பயமாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யா இந்த மாதிரி விஷயங்கள் புதுசு புதுசாக செய்யுது, அது நம்ம நாட்டுக்கு எதிராக வந்துருச்சுன்னா எதுக்கு இந்த வீண் வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய நாடுகளும் இருக்கின்றன. ஸோ 2023 ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய நட்பும், ரஷ்யா மற்றும் ஈரானுடைய நட்பும், ரஷ்யா மற்றும் வடகொரியாவினுடைய நட்பும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு டாபிக். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தென்கொரியா அவங்களுடைய நியூக்ளியர் சீஃப் எல்லாமே அமெரிக்கா மற்றும் சீனா போன்ற நாடுகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன்னா தென்கொரியாவுக்கு எதிராக வடகொரியா அணு ஆயுதத்தை ஏவி விட்டார்கள் என்றால் நாங்கள் என்ன செய்கிறது? எங்களுக்கும் அணு ஆயுதம்லாம் வேணும்ல, நாங்கள் அணு ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது, எந்த நாடு எங்களுக்கு அணு ஆயுதம் தருவாங்க, இந்த மாதிரி டிஸ்கஷனில் இப்போ யார் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க? தென்கொரியா அரசாங்கம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவினுடைய ஃபுட்பால் ஃபெடரேஷன் இருக்குது பார்த்திங்களா, அவங்க யூஇஎஃப்ஏ அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஃபுட்பால் ஃபெடரேஷன் இருக்குது, அவங்கக்கிட்ட சின்னதாக கோரிக்கை வச்சுருக்காங்க. எங்கள் பிளேயர்ஸையும் விளையாட விடுங்கப்பா, ஏன்பா விளையாட்டில் அரசியலை கலக்குறீங்க அப்படிங்கிறது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த ஃபுட்பால் அசோசியேஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முடியாது, நீ வார் கிரைம் செஞ்சுருக்க, வார் கிரைம் செஞ்ச நாடுகள் கூட நாங்கள் ஃபுட்பால் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ பீஸ் நெகோசியேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இங்கே சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், அந்த பீஸ் நெகோசியேஷன் வழியாக மட்டும்தான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும். அந்த பீஸ் நெகோசியேஷன் சீக்கிரமாக நடந்தால் நல்லது, லேட் ஆக 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 எல்லா நாடுகளுக்குமே அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறிட்டுருக்கு. அடுத்ததாக ஸ்பேஸ்எக்ஸ் ஸ்டார்லிங்க் அவங்களுடைய அடுத்த கட்ட ஹார்ட்வேரை யாருக்கு கொடுத்துருக்காங்க? உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. உக்ரைனுக்கு நாங்கள் இந்த ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது கொடுக்குறதுனால எங்களுக்கு பெரிய இழப்புகள் வருது அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க. பட் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துக்கு எலன் மஸ்க் அவர்கள் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க, என்ன செலவானாலும் பரவாயில்லப்பா, அதை நாமே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எகெயின் கொஞ்சம் ஹார்ட்வேர் நாங்கள் கொடுக்குறோம், ஏன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு தேவையான சில பல நெட்வொர்க் எடுக்கிறதுக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சிக்காகவும் நாங்கள் இந்த ஸ்டார்லிங்க் டிவைஸஸை உங்களுக்கு தாரோம்ப்பா அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஈரானுக்கும் ஸ்டார்லிங்க் இதே மாதிரி ஹார்ட்வேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. 20-க்கும் அதிகமான சேட்டலைட் ஈரானுக்கும் இந்த உக்ரைனுக்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதே மெலன் மஸ்க் அவர்கள் அவருடைய ட்வீட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ நல்ல மனசு தான், ஏன்னா முக்கியமாக ஒரு யுத்தம் பாதித்த நாடுகளில் இன்டர்நெட் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. அதை இப்போ எந்த தங்கு தடையும் இல்லாமல் ஸ்டார்லிங்க் கொடுப்பது அப்படிங்கிறத நம்ம வரவேற்கலாம். அடுத்ததாக ஃப்ரான்ஸ் மற்றும் பல்கேரியா இடையே ஏற்பட்ட ஒரு டீல். ஃப்ரான்ஸுக்கும் பல்கேரியாவுக்கும் என்ன டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் அணு உலைகளை வைத்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி அதை யாருக்கு கொடுக்க போகிறாங்களாம்? பல்கேரியாவுக்கு கொடுக்க போகிறாங்களாம். ஸோ யார் இதுவரையிலும் அப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ரஷ்யா. ரஷ்யாவினுடைய கொஞ்சம் அந்த எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தடுக்கிறதுனால, தடைப்படுத்துறதுனால, பொருளாதார தடையெல்லாம் விதித்ததுனால இந்த எனர்ஜி யார்கிட்டருந்து நாங்கள் வாங்க போகிறோம்ப்பா? ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்க போகிறோம், அதற்கான பலவிதமான ஒப்பந்தத்தில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்றைக்கி பல்கேரியா மற்றும் ஃப்ரான்ஸ் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக பிரிட்டிஷினுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர்கள் தான்.
நான் பார்த்ததுலேயே இல்லாட்டி நான் கேள்விப்பட்டதுலேயே மிசைல் மழை அப்படிங்கிறத இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். அதுவும் ஃபஸ்ட்டு மிசைல் மழை அப்படிங்கிறது ரஷ்யாவால் உக்ரைன் மீது வீசப்படுகிறது. நிறைய நேரத்தில் எங்களுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னாப்பா இந்த பிபிசி ஊடகம் பொதுவாக இந்த பிரிட்டிஷ் அப்படின்னு சொன்னோம், இங்கிலாந்து அப்படின்னு சொன்னால் நமக்கு பிபிசி தான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. அந்த பிபிசி யுத்தம் தொடங்கின 300 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே ஏ நாளைக்கே ரஷ்யாட்ட வந்து பெலிஸ்டிக்ஸ் மிசைல் இருக்காது, ராக்கெட் இருக்காது, எதுவுமே இருக்காது, அவுட் ஆஃப் இன்வென்ட்ரியில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 30 நியூஸ் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தா பிரிட்டிஷனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனாக் அவர்கள் குண்டு மலைகளை பொழிகிறது, ஏவுகணை மலைகளை பொழிகிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு நியூஸை வெளியில் சொல்லியிருக்கார். யார் சொல்கிறது உண்மை பொய்? அப்போ பிபிசி நீ உன் பொய் சொல்லிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? ஏயா உண்மையாக உண்மையாக பேசி பழகுங்கய்யா. இப்போ உங்கள் பாரு, உங்கள் பிரைம் மினிஸ்டரே வந்து சொல்லிட்டார், என்னை இதுக்கு எதிராக நீ ஏதாவது பேச முடியுமா, ராஜ குடும்பத்தை எதிர்த்து ஏதாவது உங்களால் பேச முடியுமா பிபிசி அப்படின்னு கேட்டால் பிபிசி என்ன செய்யும்? பாவம், சரி இப்படிலாம் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தில் பிபிசி ஓரமாக போய் உட்கார போகிறாங்க. உட்கார வேண்டாம், நீங்கள் உண்மையான செய்திகளை மட்டும் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிறோம். அடுத்ததாக நியூயர் விஷஸ் அப்படிங்கிறது தான். 2023ல் குறிப்பாக இந்த வருடம் முடிவதற்கு முன்னாடி எந்த விதமான தாக்குதலையும் நாங்கள் நிப்பாட்ட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி 2 நாடுகளுமே சொல்லியிருந்தாங்க. ரஷ்யாவும் சொல்லியிருந்தாங்க, உக்ரைனும் சொல்லியிருந்தாங்க. இப்போது ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்கன்னா தாக்குதலில் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க கூட இருக்கக்கூடிய நாடுகள் எர்டகன் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜி ஜின்பிங் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி பெலரஸினுடைய அதிபராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நியூயர் விஷஸை கொடுத்துருக்காரு. ஏய் ஹாப்பி நியூயர் மச்சீஸ், நம்ம ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பெரிய லெவலில் விஷஸ் அப்படிங்கிறது பகிரப்பட்டிருக்கிறது. இந்த விஷஸ் அப்படிங்கிற இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, 2023லேயும் இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது தொடரப்போகிறது. துருக்கிக்கு ரஷ்யா கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஒருவேளை துருக்கியை அவங்க எனர்ஜி ஹப்பாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட 15,000 உக்ரைனியர்களை காணவில்லை அப்படிங்கிற அறிவிப்பு இன்று வெளியாகியிருக்கிறது. இந்த யுத்தம் போர்க்காலத்தில் காணாமல் ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எக்காலத்திலும் திரும்ப வந்ததா? ஏன்னா இலங்கையிலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், நம்முடைய தொப்புள்கொடி உறவுகள் இன்றைக்கும் அவங்களுடைய உறவுகளை காணவில்லை அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு எவ்வளவோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க, எவ்வளவோ கோரிக்கை வச்சுட்டாங்க, ஆனால் கிடைச்ச பாடில்ல. நேராக மியான்மர் எடுத்து பாருங்கள், அங்கேயும் இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்படியே நீங்கள் ஆப்கானிஸ்தான்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. இதோ எகெயின் வந்து நிற்கிறாங்க உக்ரைனில் நிறைய, ஒரு 15,000 நபர்களை காணவில்லை அப்படின்னு சொல்லி. ஒரு 3-4 வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சவக்கிடங்கு எல்லாமே கண்டுபிடிக்கப்படும், அதில் பல நபர்கள் இருப்பாங்க. ஆனால் யார் யார் என்ன விவரம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு வருடங்கள் பல எடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. கொசோவா செர்பியா அப்படிங்கிற பிரச்சனையை நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், நீங்கள் நிறைய நியூஸ் சேனலில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மெயின் காரணமே அங்கே இருக்கக்கூடிய அல்பேனியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கட்டத்தில் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். 300க்கும் அதிகமான அல்பேனியன்ஸ் அப்படிங்கிறவங்களாம் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா சீனா இந்த 2 நாடுகளுமே ஒரு ட்ரேடு நடத்திட்டு இருக்காங்கள்ல, அது இப்போ 200 பில்லியன் அளவுக்கு இருக்கான். அவங்க நினச்சதை விட சீக்கிரமாகவே இந்த ட்ரேட் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ரஷ்யா உருவாக்கக்கூடிய கச்சா எண்ணெய் யாருக்கு அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னா சீனாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க, இந்தியாவுக்கும் கொடுத்துட்ருக்காங்க, இந்தியாவும் வாங்கிட்டுருக்காங்க. இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவும் 2023ல் இன்னும் பெரிதாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஆல்ரெடி ரஷ்யாவுக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க. எதிர்ப்புகள் வந்தாலும் பரவாயில்லப்பா, நான் டிசம்பர் மாதமே போயிட்டு வந்துடுறேன்ப்பா, 2023 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ எகைன் 2023 அதே மாதிரி ஃபாரின் விசிட்ஸ் எல்லாமே இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வெளியில் வரல. ஆனால் ஒன்று, நம்முடைய அரசியல்வாதிகள் தேவையில்லாமல் இந்த ரஷ்யா வரை இழுக்காதீங்கப்பா, நம்ம ஊர் அரசியலை நம்ம ஊர்கிட்டயே பேசி முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக்கொள்ளலாம். ஸோ ஓவராலாக இந்த அப்டேட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.